மதுரையின் முத்து என்று ஏற்கனவே சொன்னேன். ஒருவர் இவர் ஆண் அழகன் போட்டிகள் வந்து முன்னர் நான் பார்த்திருக்கின்றேன், பலரும் பார்த்திருப்பார்கள். அலுமினியம் அந்த சில பூச்சிக்களை அது மேடைகள் அது பூசிக்கொண்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பல சொல்ல முடியாத அளவு கஷ்டத்திற்கு மத்தியிலே அவர் இந்த துறைக்கு வந்தவர். இன்று அது யார் என்று சொல்லாமலே தெரிந்திருக்கும். இன்று உலகமே பேசுகின்ற ரோபோ சங்கர் அவர்கள் மேடைகளே, இப்பொழுது இந்த திரைப்படத்தை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு முக்கியமான வணக்கம். ஏன்னா தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளில் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் மருந்தாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கும்பாரி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறது. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நேரம் காலம் கருதி என்னை இந்த மேடைக்கு அழைச்சது வந்து நாங்கள் அன்பு தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப வருஷம் பழக்கம் எனக்கு தம்பியை, குட்டி பயலாக இருக்கும்போது வந்து இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோ அவர். ஸோ இன்றைக்கி கூட ஏதோ மேரேஜ் ரிசப்ஷன் மாதிரியே தான் வந்திருக்கான். வேட்டி செட்டிலாம் பார்க்கும்போது அடுத்து ஈவினிங் ரிசப்ஷன் போகிற மாதிரி தான் வந்திருக்கான் அன்பு தம்பி. ஸோ கூடிய சீக்கிரம் அதற்கும் நல்ல நாள் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். டைரக்டர் சாருக்கும் தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி சார். டைரக்டர் சார், இந்த ரெண்டாவது டூயட் சாங் பண்ணீங்கல்ல, அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க சார்? எந்த டூயட்? அந்த ரெண்டாவது மாண்டேஜ் ஒரு நாளா இருக்காதே? ஒரு நாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 15 நாள் ஆக்கியிருப்பான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் அவனும் இயக்குனர் எஸ்ஏசி ஐயா அவர்களுடைய படம் டூரிங் டேக்கேஜ்னு ஒரு படம் நடித்தோம். இதை வந்து எஸ்ஏசி சாருடைய வாய்ஸ்லேயே சொன்னா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய மேடைகளில் அதுலேயும் குறிப்பாக இந்த பத்திரிக்கை இசை வெளியீட்டு விழானாலே ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதனால் அபியை பற்றி அதை சொல்லியே ஆகணும். விஜய் விஸ்வா, விஜய் விஸ்வான்னு மாற்றியிருக்கார் இப்போது. வெரி குட். எஸ்ஏசி சார் வந்து சொன்னார், அதாவது சார் டூரிங் டேக்கீஸ்னு ஒரு படம் பண்ணேன் சார், அந்த படத்தில் வந்து ஒரே திரையில் இரண்டு படங்களை நாங்கள் எடுத்தோம். முதல் படத்தினுடைய ஹீரோ வந்து தம்பி அபி அப்போ, இப்போ வந்து விஸ்வா. ரெண்டாவது படம் வந்து லீடாக வந்து ரோபோ பண்ணார். எல்லா காட்சிகள்லையும் நான் வந்து எடுக்கும் பொழுது ஒரே ஷாட்டில் முடிச்சவர். நான் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு இந்த தம்பி, ரொம்ப சீக்கிரம் ஷூட்டிங்கை முடிச்சிடலாம், நமக்கு ப்ரொடக்ஷன் செலவு ரொம்ப கம்மி ஆயிரும்னு நினச்சேன் சார். இந்த குளிக்கிற மாண்டேஜ் சாங்கு ஒன்று எடுத்தேன், கிட்டத்தட்ட 15 நாள் சார். அந்த டேக்கு ஒவ்வொன்று 25 டேக் வாங்குறார். தெரிஞ்சு வாங்குறாரா இல்லை தெரியாமல் வாங்குறாரான்னு தெரியல. லிரிக்கு கரெக்டான லிரிக்காக இருந்தால் கூட தப்பாக பாடி திரும்ப திரும்ப அந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த பொண்ணோட நடிக்கிற சீனில் 15 நாளாக நடிக்கிறாரு சார். மிகுந்த கேமராலேருந்து எனக்கு என்ன ஸ்டொமக் ஃபயர் ஆகுன்றது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என் பிள்ளைகிட்ட கூட நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன், அப்படிப்பட்ட பிள்ளது. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்தேன், ரொம்ப அழகாக அதுப்பா அந்த சாங்கே இன்னும் நீங்கள் 2-3 தடவை கூட போட்டிருக்கலாம். மாண்டேஜ் சாங்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு தம்பிக்கு. அதே மாதிரி நானும் அன்பு தம்பி நிறைய அவர் ஊர் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட முத டொரண்டோ கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் வந்து பொதுவாக வந்து எப்பயுமே ஃபாரினை வந்து நம்ம பகலில் பார்க்கறத விட இரவு நேரம் பார்க்கறது வந்து அது கண்கொள்ளா காட்சி. அது வந்து ஸ்விஸ்ஸாக இருக்கட்டும், ட்வின் டவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த லைட்டிங்கோட பார்க்கறது நல்லாயிருக்கும். இப்போ ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியன் சாங்கில் வரும்.
அதான் அதுக்காக தான் நல்ல மாத்திரையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் நீ ஏமாத்துற, அதில் வந்து அந்த லைட்டிங் வச்ச இடம்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் கூட்டி போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டான். அண்ணே அப்படி இருந்துச்சுனே, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைண்ணே, ரொம்ப அழகாக இருக்குண்ணே, திரும்ப எப்போனே டொரண்டோ வருவோம்னு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் டொரண்டோ போகிறோம். நம்ம விழாவை, இந்த விழாவுடைய வெற்றி விழாவை நம்ம டொரண்டோவில் கொண்டாடுறோம். நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக போய் அந்த லைட்டிங் எஃபெக்ட் பார்க்குறோம். ஆ சார், எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தகவல்.